ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். இன்றைக்கி மாமா சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டெய்லி லைஃப்லையும் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் நம்ம வேலையை ரொம்ப ரொம்ப ஈஸியாக்கலாம். அந்த வகையில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டிப், மளிகைப்பூவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எடுத்தாலும் அதோடைய ஸ்மெல் ஒரு வாரத்துக்கு போகிறதில்ல. ஸோ பூவோட ஸ்மெல் ஃப்ரிட்ஜில் கொஞ்சமும் லீக் ஆகாமல் அதே சமயத்தில் பூவை ஃப்ரெஷ்ஷாகவும் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூவை இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் சுற்றிக்கோங்க. இப்போ இதை ஒரு கவரில் போட்டு லாக் பண்ணிடுங்க. கவர்க்குள்ளே காற்று இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படி காற்று இருந்துச்சுன்னா அதை லீக் பண்ணி விட்டுருங்க. இப்போ அதை ஒரு பாக்ஸில் போட்டு மூடிடுங்க. இப்படியே இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி வைக்கும்போது பூவோட ஸ்மெல் கொஞ்சமும் ஃப்ரிட்ஜில் வெளியில் வராது. அதே சமயத்தில் பூவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக, மண்டை வெல்லம் சில சமயம் ரொம்ப ஹார்டாக இருக்கும், உடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இதை நீங்கள் கை வலிக்க டம்மு டம்முனு போட்டு உடைக்க வேண்டாம். ஈஸியாக இதை தூளாக்கிடலாம். அதுக்காக கடாயில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. அது மேலே இந்த வெல்லத்தை வச்சு 5 நிமிஷத்துக்கு இதை ஹீட் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் ஹீட் பண்ணால் போதும், அதுக்கு மேலே இதை சூடாக்க வேண்டாம். இந்த ஹீட்லேயே வெல்லம்லாம் கொஞ்சம் மெல்ட் ஆகி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு கிரேட்டரில் இந்த மாதிரி துருவுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக துருவுறதுக்கு வரும். வெல்லம் கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா லைட்டாக ஆற விட்டுட்டு துருவுங்க. இந்த மாதிரி ஈஸியாக பூ மாதிரி துருவிடலாம். இந்த சர்க்கரை நீங்கள் மெஷர் பண்ணி போடுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்ததான் கீரை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த கீரையை கட்டை அவிழ்த்துட்டு இதை நல்லா விரித்து விட்டுருங்க. இது அரைக்கீரை குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதிக சத்துக்கள் நிறைஞ்ச இந்த கீரை அவங்களுக்கு சீக்கிரமே செரிமானம் ஆகிரும். இந்த கீரையை க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த கீரையோட தண்டு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ தண்டோடையே நம்ம இந்த கீரையை சமைக்கலாம். ஸோ நடுவில் இருக்கிற பெரிய தண்டை விட்டுட்டு சின்ன காம்போட இந்த இலைகளெல்லாம் பிச்சு வச்சுக்கோங்க. இடையிடையே புல்லு மாதிரி வேறு இலைகள் இருந்துச்சுன்னா அதை கீழே போட்டுருங்க. ஓட்டைக்கீரை, பழுப்பு கீரை இருந்தாலும் அதையும் கீழே போட்டுருங்க. பழுப்பு கீரையோடு சேர்த்து சமைச்சோம்னா வயிறு ஏதாவது பிரச்சனை பண்ணும். ஸோ இந்த சின்ன சின்ன காம்போடைய இலைகள் எல்லாத்தையும் பிச்சு வச்சுக்கலாம். கீரை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ தண்ணியில் எப்போவுமே கீரையை இருத்து க்ளீன் பண்ணாதீங்க. இந்த மாதிரி அள்ளி வச்சு க்ளீன் பண்ணுங்கள். அப்போ தான் கீரையில் இருக்கிற மண் தூசுலாம் கீழே படிஞ்சிரும், கீரை நல்லா சுத்தமாயிரும். இப்போ இந்த சுத்தமான கீரையை வச்சு எப்படி கீரைச்சாறு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கீரைச்சாறு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம். குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் சேர்த்து கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ கீரையோட அரிசி களைஞ்ச 2வது தண்ணி சேர்த்துக்கோங்க. கீரைச்சாறு அரிசி களைஞ்ச தண்ணியில் வைக்கும் போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட பாதி வெங்காயம், 4-5 பல் பூண்டு, பாதி தக்காளி பழம், 2 பச்சைமிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வைங்க. கீரையை மூடி போட்டு சமைக்கக்கூடாது. ஸோ திறந்து வச்சே இதை நல்லா வேக வைங்க. இப்போ பாருங்கள், கீரை நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இதோட அரைச்ச தேங்காய் வெளுத்து சேர்த்துக்கோங்க. அல்லது நீங்கள் திக்கான தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்காக ஒரு சின்ன கடாயில் நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி கீரைச்சாரோடு சேர்த்துருங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியான கீரைச்சாறு உடனே செஞ்சாச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக, நாம் எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்கு அல்லது வெளியில் போகும்போது குழந்தைங்களோட ட்ரெஸ்லாம் பேக் பண்ணுவோம். கிட்ஸோட ட்ரெஸ் முக்கால்வாசி இந்த மாதிரி ஃபேன்சியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்களை நம்ம பேக்கில் வச்சு அப்படியே ஜிப் போட்டோம்னா இந்த ட்ரெஸ்ஸு வந்து
ஜிப்பில் மாட்டி வீணாயிரும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கவர் வச்சுருங்க. ஸோ ஃபுல்லாக கவர் வச்சுட்டு இப்போ நீங்கள் ஜிப் போடும்போது ட்ரெஸ்ஸு ஜிப்பில் லாக் ஆகாது. ஸோ சேஃப்டியாக லாக் பண்ணிடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ குழந்தைங்களுடைய பேண்ட்லாம் எப்படி களையாமல் மடித்து வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ மேல் பாகத்தை பாதி இந்த மாதிரி மடிச்சிருங்க. கீழ்பாகத்தை மேல் பாகத்தில் ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளக்க இதை வச்சுருங்க. ஸோ இப்படி வச்சிங்கன்னா அது அப்படியே லாக் ஆகிரும், களையவே களையாது, பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மடித்து வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ண மிக்சி ஜாரோட பிளேட்லாம் ஷார்ப்னஸ் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ மிக்சி ஜாரோட பிளேடை எப்படி ஷார்ப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் முட்டையோட ஓடு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு பவுடர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது மிக்சி ஜாரில் உள்ள பிளேடு நல்ல ஷார்ப்பாயிரும். இந்த முட்டை ஓடோட பவுடரை கீழே போட்டுறாதீங்க. வீட்டில் செடி வளர்த்திங்கன்னா அதுக்கு உரமாக இதை யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு நல்லா கழுவிடுங்க. பிளேடு நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அடுத்ததாக நம்ம என்ன தான் பாதுகாப்பாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும், இருமல் தும்மல், ரன்னிங் நோஸ்னு ரொம்ப தொந்தரவாக இருக்கும். உடனே ஆங்கில மருந்துகளை கொடுத்து அவங்களுடைய இம்யூனிட்டியை குறைக்காதீங்க. அதுக்கு பதிலாக வீட்டிலையே கற்பூரவல்லி செடியை வளர்த்துக்கோங்க. இந்த இலையிலிருந்து 5-6 எடுத்து ஒரு இரும்பு தவால வெறுமனே வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும், இந்த இலைகள்லாம் நல்லா சாஃப்டாயிரும். சாஃப்டான இந்த இலையில் நிறைய சாறு இருக்கும். ஸோ இந்த இலையெல்லாம் நல்ல சக்கையாக பிழிஞ்சிக்கோங்க. ஸோ ஒரு 10 ml வரும் இது. காலையில் மாலையிலன்னு 2 நாளைக்கு கொடுங்க. குழந்தைங்களுக்கு சளி பிரச்சனையே இருக்காது. அதே சமயம் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். ஸோ இந்த மருந்து கொடுத்துட்டு வாய் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தேன் கொடுத்துருங்க. நான் சொன்ன குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி தொடர்ந்து இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.